வேடநேயர்களுக்கு வணக்கம். நாளை என்ன வேலை தொடரில் வந்து நம்ம பல்வேறு நுழைவுத் தேர்வுகள் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு முக்கியமான நுழைவுத் தேர்வு பற்றி பேச போகிறோம். அதாவது சியூஇடி யூஜி என்று சொல்லப்படுகிற மத்திய பல்கலைக்கழகங்களில் அகில இந்திய அளவில் சேர்கிறதுக்கான நுழைவுத் தேர்வு பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். இது பற்றி என்னோட கலந்துரையாடத்துக்காக கல்வியாளர் நெடுஞ்செழியன் வந்திருக்காங்க. வணக்கம் நெடுஞ்செழியன். இன்றைக்கு பரபரப்பாக பேசப்படுற ஒரு தேர்வில் முக்கியமான ஒன்று இந்த நீட்டுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு நம்ம எதிர்த்துட்டு இருக்க தேர்வுகளில் ஒன்று இந்த க்யூட்னு சொல்லப்படுற சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்க்கான என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு. கிட்டத்தட்ட மத்திய பல்கலைக்கழகங்கள் தவிர தனியார் பள்ளிகளெலாம் சேர்த்தா ஒரு 85 பல்கலைக்கழகங்கள் வரைக்கும் இது கீழே வருது அப்படின்னு சொல்லப்படுது. வந்து இந்த நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஐ திங்க் திருவாரூரில் நம்ம மத்திய பல்கலைக்கழகம் வச்சுருக்கோம் வந்து. ஸோ இந்த தேர்வு பற்றி சொல்லுங்களேன். இது வந்து ஆக்சுவலி வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கொண்டு வந்திருக்காங்க. இது ஆக்சுவலி வந்து அவங்க ஒரு பிளானிங் இல்லாமல் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் கிளாட்னா ஒன்லி நேஷனல் லா ஸ்கூல் மட்டும் தான் போக முடியும். அண்ட் இதில் வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி மட்டும்தான் கொண்டு வரணும், ஏன் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி உள்ளே கொண்டு வராங்கன்னு தெரியல. தட் இஸ் நம்பர் ஒன். பிகாஸ் பையனுக்கு தெரியாது இப்போ நீங்கள் வந்து எந்த யூனிவர்சிட்டி கவர்மெண்ட்டா ப்ரைவேட்டா அப்படிங்கிற கிளாஸ் அந்த பேரை பார்த்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. அண்ட் இந்தியாவில் காம்ப்ளெக்ஸிட்டி இப்போ நிறைய வந்துட்டுருக்கு. அதில் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் வந்து நிறைய நார்த்தில் வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இப்போ நீங்கள் கவுண்டரில் போய் 2-5 லட்சம் ரூபா கொடுத்தா பிஹெச்டி பண்ணுறாங்க. இது வந்து ஆல்ரெடி சிஎம்ஜே யூனிவர்சிட்டி மேகாலயா அப்படின்னு போட்டு தேர்ந்தீங்கன்னா 4000 பேக் பிஹெச்டின்னு கூகுளில் போட்டாலே வந்துடும். இது வந்து எல்லாருக்கும் தெரியும், நம்மளை தவிர மீது எல்லாருக்கும் தெரியும். புரியுது. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கிற இடத்துல இந்த நீங்கள் வந்து இதை கொண்டு வந்து பிளேம் பண்ணக்கூடாது. இட்ஸ் நம்பர் ஒன். நம்பர் டூ, காம்ப்ளெக்ஸிட்டி ஆஃப் த ப்ரோக்ராம் வந்து நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி வந்து இப்போ இது என்ன எதுக்காக இது கொண்டு வராங்க அப்படின்னா, டெல்லி யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. அதனால் இப்போ டெல்லியில் குளிர் அடிக்குதுன்னா நீங்கள் இந்தியா முழுவதும் சொட்டு போடுங்கன்னு சொல்கிறாங்க, விச் இஸ் நாட் கரெக்ட். இப்போ நான் வந்து ஒரு பையன் வந்து இப்போ கோயம்புத்தூர் ஒரு விஷயம், இது வந்து நாளைக்கு கிட்டத்தட்ட எல்லா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுமே கூட என்ட்ரன்ஸில் தாங்கிறதுக்கான ஒரு முன்னோட்டம்ங்கிற மாதிரி நிச்சயமாக. இது வந்து அந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில் ஒரு சிங்கிள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் டுவர்ட்ஸ் அவங்க கூட்டிகிட்டு போயிட்டுருங்க. பட் அதில் என்ன புரியலை அவங்களுக்கே புரியல அப்படின்னா, காம்ப்ளெக்ஸிட்டி ஆஃப் த ப்ரோக்ராம்ஸ் இது வந்து நிறைய இருக்குது. இப்போ நான் உதாரணத்துக்கு இதுக்கு கீழே வந்து நான் வந்து அவினாசிலிங்கம் டீன் யூனிவர்சிலையும் போய் படிக்கலாம், காந்தி கிராமத்துலேயும் படிக்கலாம், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி திருவாரூர்லேயும் படிக்கலாம், டாடா இன்ஸ்டியூட் சோஷியல் சயின்ஸில் போய் படிக்கலாம், நிறைய இன்ஸ்டியூஷன்ஸில் படிக்கலாம். பட் இவங்க எல்லா யூனிவர்சிட்டியும் மிரட்டி நீங்கள் ஃபண்டிங் இருக்கலாம் எங்கள்ட்ட வாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. இதில் என்ன ப்ராப்ளம்னா, இதில் வந்து இந்த சூஸ் பண்ணுற எக்ஸாமினேஷன் வந்து லிமிட்டடாக இருக்குது. இப்போ நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் நிறையா இருக்குது. பட் ஒரு பையன் இப்போ நான் ஒரு கோயம்புத்தூர் இருக்கேன், அவினாசிலிங்கம்ல என்ன கிடைச்சாலும் போதும் அப்படின்னு நான் ஆப்ஷனை போட்டு முடிச்சிடுவேன். பட் எனக்கு வந்து அவினாசிங்கத்துலேயே இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்ததுன்னா எனக்கு அத்தனை எக்ஸாம் எழுத முடியலன்னா எனக்கு எலிஜிபிலிட்டி வராது. இப்போ காந்தி கிராமத்தில் எடுத்துகிட்டு, காந்தி கிராமத்தில் நான் வந்து அக்ரிகல்ச்சர் படிக்கணும்னு விருப்பப்பட்டாலோ இல்லை வந்து எனக்கு சிவில் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டாலோ நான் வந்து கோர்ஸ் எடுத்தேன்னா எனக்கு என்னோடய சப்ஜெக்ட் கோர்ஸில் எனக்கு ஒரு கோர்ஸ் குறையுது. இப்போ நான் வேறு போய் மேக்ஸ் எடுக்க, இப்போ நான் அதுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி நமக்கு முன்னாலேயே நான் இதுதான் படிக்க போகிறேங்கிற ஒரு தெளிவு இருந்துச்சுன்னா, அவங்க பார்ட் த்ரீயில் வந்து 27 சப்ஜெக்ட்ஸ் கொடுக்குறாங்க, அதில் 5 அல்லது 6 எடுத்துக்கலாங்கிறாங்க. நம்ம ஆஃப்டர் ஆல் இன்றைக்கி ஒரு அக்ரியோ இன்ஜினியரிங் படிக்கும்போது ஒரு 3 சப்ஜெக்டை பேஸ் பண்ணி தானே பண்ணுறோம். அப்போ அந்த 5-6 அந்த தெளிவை நம்ம கொண்டு வந்தோம். அது வந்து நீங்கள் இவங்களுக்கு ஓகே, பட் ஆர்ட்ஸ் குரூப்லேருந்து வரவனுக்கு எக்கனாமிக்ஸ் போகணுமா, பொலிட்டிக்கல் சயின்ஸ் போகணுமா, சோஷியாலஜி போகணுமா, ஸோ இல்லை சோஷியல் சயின்சஸ் போகணுமா, நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஹர்டில் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் வெர்டிகல் பீப்புளுக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் ஏதோ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 4 சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு அவன் ஈஸியாக முடிச்சுட்டு போயிடுவான். பட் ஒரு சில காம்பினேஷன் கோர்சஸ் வந்து நிறைய இடங்களில் அவங்க கேட்குற ஒவ்வொரு யூனிவர்சிட்டி டு யூனிவர்சிட்டியே எலிஜிபிலிட்டி மாறுது. ஓகே, இப்போ நான் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில் கேட்குற எலிஜிபிலிட்டி வந்து எனக்கு வந்து வேறு ஒரு யூனிவர்சிட்டியில் இருக்காது. அப்போ நான் இதுக்குள்ளேயே ஒரு யூனிஃபார்மிட்டி இல்லைங்கிறத ஏன் இவங்க இவ்வளோ நாளாக கண்டுபிடிக்காமல் ஒரு டெஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்கிறது தான் இந்த கேள்வி. ரெண்டாவது, ஒரு லேமன் பேரண்ட்டுக்கு சத்தியமாக இது புரியாது, இந்த படித்த பேரண்ட்டுக்குமே புரியாது, அண்டு ஈவன் படிக்காத பேரண்ட்டுக்கு வந்து இது சத்தியமாக புரியாது. அப்போ அவங்களெல்லாம் நம்ம மெயின் ஸ்ட்ரீமில் த பில்லர்ஸ் ஆஃப் எஜுகேஷன் நம்ம சொல்கிறது வந்து அக்சஸ், ஈக்குவிட்டி அண்ட் குவாலிட்டி. இந்த மூணையும் அவங்க வந்து ப்ராப்பராக வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணல அப்படின்னா எஜுகேஷனுங்கிற பில்டிங்கே கட்ட முடியாது. இன்ட்ரெஸ்டிங்லி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா நீட்டுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு ஹையஸ்ட்டு அப்ளிகேஷன்ஸு கிட்டத்தட்ட க்ளோஸர் டு 9.2 lakhs இதுக்கு வந்திருக்கு. இதுவே வந்து 8.6 சம்திங் தான், ஜெய்யே வந்து 8.6 சம்திங் தான் வந்து. ஸோ இது அதை தாண்டின லெவலுக்கு வந்து, அப்போ இந்த பாப்புலாரிட்டிங்கிறது தெரிஞ்சா இல்லை அது ஒரு தெரியாமலே இந்தியாவில் நீங்கள் என்ன கொடுத்தாலும் உடனே க்ரௌட் வந்துடும், அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இதெல்லாம் மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி. அதான் நான் சொல்லுவேன், என்டிஏ வந்து வாஸ்து பார்க்கல, ஒரு பில்டிங் ஒன்றும் பார்க்கல, பட் அந்த பில்டிங்கில் பணம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டிகிட்டு இருக்குங்க. அண்டு இது மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது எக்ஸாம் நிறைய தடவை பண்ணும்போது என்டிஏக்கு ரெவன்யூ கூடுது. எனக்கு என்ன எக்ஸாமினேஷன் காஸ்ட்டை கம்மி பண்ணணும், பிகாஸ் ஒரு 100 rupees, 200 rupees அந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு. ஏன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு இது அசோசியேட்டட் காஸ்ட் நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் ரூரலில் கிடையாது, இப்போ நான் வந்து திருவாரூரில் இருக்குது அப்படின்னா நான் வந்து சென்னை வந்து எழுதணும்னா திருவாரூரில் வந்து நான் சென்னைக்கு வரது எனக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இருக்குது. இது ஆல்ரெடி இந்தியாவில் வந்து நம்ம கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 100 to 27 பேர் தான் உயர்கல்விக்கு வரான்.
அந்த 127 பேரையும் நம்ம வந்து இன்னும் கஷ்டப்படுத்தணும்னா அது கோவிடுக்கு அப்புறம் குறைஞ்சிருக்கு, இன்னும் குறைய போகுது. இது இன்னும் ஃபீஸை இன்க்ரீஸ் பண்ணி இந்த மாதிரி டெஸ்ட்டை கொண்டு வந்தோம், காம்ப்ளெக்சிட்டி தான் கிரியேட் பண்ணுறோம். இது வந்து நிறைய மாணவர் அடிப்படையில் இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸுங்கிற கான்செப்டே எதற்காக, அதில் என்ன மாதிரியான கோர்சஸ்லாம் நமக்கு வந்து இல்லை? மத்திய அரசின் கீழ் இயங்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் வந்து அந்த 5 ஆண்டுகள் கோர்சஸ் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணாங்க. பட் இப்போ அவங்க ஒரு 3 ஆண்டுகள் பேசிக்கலி இன்டெகிரேட்டட் அப்படின்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இந்த கோர்சஸ் வந்து சென்ட்ரலி ஃபண்டட் அப்படிங்கிறாங்க. பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு ஃபண்டிங் நிறைய கொடுக்கல. இப்போ நீங்கள் 44 சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் பாதி சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் ஃபெசிலிட்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபேக்கல்ட்டி இதெல்லாம் அந்த அளவுக்கு கிடையாது. மற்ற எஸ்டாப்ளிஷ்டு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி மாதிரி கிடையாது. இப்போ பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி, திருவாரூர் எப்படி இருக்கும் சொல்லுவாங்க? திருவாரூர் ஓகே அப்படின்னு சொன்னாங்க. பட் அதை தவிர குல்பர்கான்லாம் நல்லா இல்லை, அண்ட் ஹரியானா நல்லா இல்லை, ராஜஸ்தான் நல்லா இல்லை. நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து அந்த குவாலிட்டி வந்து, இப்போ நீங்கள் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத் வந்து இட்ஸ் அ டீச்சிங் கம் ரிசர்ச் யூனிவர்சிட்டி. அது மாதிரி ஒவ்வொரு யூனிவர்சிட்டியோட இது வந்து மாறுது. அந்த யூனிவர்சிட்டியை வந்து புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நமக்கு நாலேஜை வந்து சில்ட்ரனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல. அதனால் இது பண்ணாமல் நம்ம வந்து டக்கு டக்குன்னு வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க அவங்களுக்கு. உண்மையிலேயே அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பக்கத்தில் கிடைக்கக்கூடிய ஆப்ஷனை வந்து இப்போ லூஸ் பண்ணி வேறு எங்கே இதுவும் திருப்பி சாய்ஸ் ஃபில்லிங் தான் வரும். அவனுக்கு எந்த ஸ்டேட் எப்படி போடணும்னு தெரியாது. இதில் ப்ரோக்ராம்ஸ் வந்து நிறைய இருக்குது, அதனால் காம்ப்ளெக்ஸிட்டி நிறைய கூடுது. இப்போ நான் ப்ரோக்ராம் அப்ளை பண்ணும்போது நான் இதை எழுதலையா அப்படின்னு அவனுக்கு அன்றைக்கி தெரியும். ஏன்னா இவன் போர்டுக்கு படிப்பானா, இங்கே இதுக்கு வந்து இதுக்கு ரிசர்ச் பண்ணுவானா, இது யார் அவனுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க? இப்போ இந்த ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஸ்டேட் முடிகிற அந்த சூழலில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் ஆவரேஜாக ஒரு 5 யூனிவர்சிட்டி வரைக்கும் அப்ளை பண்ணுறத கணக்கு வச்சா கிட்டத்தட்ட க்ளோஸர் டு 45 லேக்ஸ் அப்ளிகேஷன்ஸ் இந்த இந்த என்ட்ரன்ஸை பேஸ் பண்ணி வந்துருக்காங்கன்றிருக்காங்க. நிறைய இது காம்ப்ளெக்ஸிட்டி. இன்னும் அவங்க அடுத்த அட்மிஷன் ப்ராசஸ் எப்படின்னா அந்தந்த யூனிவர்சிட்டியை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே ஓகே, அதுவும் இன்னும் கிளாரிட்டி இல்லை. தே ஹேவ் டு கிவ் அ கிளியர் கட் ரோட் மேப் வந்து கொடுக்கல. அதாவது ஒரு எக்ஸாமினேஷன் கொண்டு வரதுக்கு முன்னாடி அது சீரியஸ் தாட் ப்ராசஸ் கொடுத்து இதாங்க ப்ராசஸ், இது இப்படி தாங்க பண்ணணும் அப்படின்னு ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டோ ஒரு பாமர மக்களுக்கு படிக்காத பேரண்ட்டுக்கு புரியுற மாதிரி இன்ஃபர்மேஷனை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த ப்ரோஷர்ஸ்ல எல்லாம். பட் அகெயின் இதுவும் என்டிஏ தான் நடத்துது, இதுவும் என்டிஏ தான் கண்டெக்ட் பண்ணுது. இதில் வந்து காம்ப்ளெக்சிட்டி கூட, இப்போ டெல்லியில் வந்து காலேஜஸ் நீங்கள் எல்லாமே அப்ளை பண்ணலாம், அது டியூ பசங்க எல்லாத்துக்கும் கம்ப்ளீட் பண்ணணும்னு விருப்பப்படுறாங்க, அந்த சீட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு பார்க்குறாங்க. சரி, ஆக்சுவலி நார்த்தை விட சவுத்தில் என்ரோல்மெண்ட் அதிகமாக இருக்குது. அண்ட் இப்போ சவுத்து என்ரோல்மெண்ட்டை கட் பண்ணுங்கிறதுக்காண்டி தான் நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அந்த ஆக்சஸை குறைக்கிறதுக்காக இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வருது. அங்கே கூட நம்ம ரிவர்ஸில் பார்க்கலாம். இந்தியாவில் நீட்டுக்கு அடுத்தபடியாக புகழ் பெற்றதாக கருதப்படுற மத்திய பல்கலைக்கழகங்களுக்கான CUET யூஜி என்கிற இந்த நுழைவுத் தேர்வு பற்றின விரிவான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இன்னொரு வீடியோவில் இன்னொரு நுழைவுத் தேர்வோடு நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.